வட இந்தியாவில எந்த பெண்ணுக்கு தோட கழட்டி மூக்கத்தை கழட்டி நீங்க பாத்திருக்கீங்க? ஆனா என் மாநிலத்துல மட்டும்தான் தோடு மூக்கத்தில் துப்பட்டாவை கலட்டுறீங்க, உள்ளாடை கலட்டுறீங்க, தலைமுடியை விரிச்சு போடுறீங்க, எங்க பிள்ளைய தேவைப்படுகிறதும் என்ன மனநிலையில நீங்க உள்ள அனுப்புறீங்க? எங்களை சவுட்டு சங்கர்ங்கிறத கஞ்சா சங்கர் ஆகிறது, வேலை நடத்துவாங்கிறது. பத்தாண்டு கால ஆட்சியில ஒரு சாதனையை கூட சொல்லி, மொத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. பிரதமர் எப்படி பிரசமீட் பண்ணுவார்? நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்கிறேன், போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மாஸ்டர் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ரெண்டு பேரும் என் தம்பிகளுக்கு நல்ல அரசியல் தெரிஞ்சதுனால தூண்டு விளையாடிட்டு தேர்தலில் நிற்கிறதா அரசியல்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மக்கள் பிரச்சனைக்கு யார் முதல்ல முன்னு நிற்கிறாங்களோ, குரல் கொடுக்குறானோ, அதெல்லாம் அரசியல் தான். பேசுறது அமீர் ஆதம் பாபா சீமான்னு ஏன் பார்க்குறீங்க? நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம் பாரு. தம்பி லாரன்ஸு போது அவருக்கு ஈடுபாடு இருந்தது, சமூக அக்கறை இருந்தது. அதுக்கு நான் எப்போவுமே அவருக்கு வாழ்த்துவேன். மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவதற்கு நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருக்கோம். எழுதி இயக்கி தயாரித்திருக்கிற படம் இந்த உயிர் தமிழுக்கு. இதை என்னுடைய தம்பி அமீர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதாவது அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட வாழ்ந்துக்க ரகலை பண்ணிக்க அப்படின்னு. நாங்கள் கூட அந்த தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தணும் அந்த பாட்டை. வெளுக்குது ஜனநாயகம், அடித்து கிழிக்குது பணநாயகம் இல்லைன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறத அது சட்டை பண்ணி வந்திருக்கோம். அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நீங்கள் பாருங்கள், உண்மையிலே உயிர் தமிழுக்கு தான். அது அவ்வளவு நேர்த்தியான படம் இது. பெருமனே, இது ஒரு என்ன சொல்கிறது, சீரியஸான அரசியல் படம்னு நினச்சிடக்கூடாது. ரொம்ப ரசிக்கத்தக்க படம், ரொம்ப ரசிக்கத்தக்க படம். ரொம்ப நாளாச்சு இப்படி படம் வந்து. சிலருக்கு அரசியல் பார்வை இருக்காது, புரிதல் இருக்காது, அதனால் அதை எப்படி தொடரன்னு தெரியாமல் தடுமாறிடுவாங்க. உங்கள் ரெண்டு பேரும் என் தம்பிகளுக்கு நல்ல அரசியல் தெரிஞ்சதுனால தூந்து விளையாடிட்டாங்க. இதில் வந்து அரசியல் பேசியிருக்கீங்க, அடுத்து அரசியலுக்கு வர ஆர்வம் எதுவும் இருக்கா? ஒரு அரசியல் தான் இருக்கார். நான் சொல்லிட்டு தேர்தலில் நிற்கிறதா அரசியல்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மக்கள் பிரச்சனைக்கு யார் முதல்ல முன்னு நிற்கிறாங்களோ, குரல் கொடுக்குறானோ, அதுவெல்லாம் அரசியல் தான். அரசியல்னா என்னன்னு நான் சொல்லுங்க. என்ன எல்லாரும் கூட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்கல்ல, அதுவே அரசியல் தான். அதை தான் நீங்கள் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற அவர் சொல்கிறாங்க. சேவர சொல்கிறாங்க, பசியோடு இருந்தான் ஒருத்தன், உணவு கொடுத்தேன், என்னை மனிதாபிமானின்னாங்க. ஏன் அவனுக்கு உணவு கிடைக்கலன்னு கேட்டேன், என்னை கம்யூனிஸ்ட்டுன்ட்டாங்க. இதுதான் கதை. நாங்கள் கேட்குறோம்ல ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்குறோம்ல, அதுதான் மறுக்க முடியல. ஏன்னா முன்னாடி வந்து அண்ணா கூட எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறதும், அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் அண்ணா கூட இருக்கிறதையும் வார்த்தையாக சொல்லி ஒப்பிட்டு வந்துட்டதுனால தொட முடியல. அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா தூக்கிடுவாங்க. ஒன்று எடுத்துட்டாங்க, சீருடையோடு இருந்த ஒன்றை எடுத்துட்டாங்க. இதை எடுக்க முடியும், எடுக்க முடியல. ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, எங்கள் அண்ணன் சீருடை இல்லாமல் அப்படி நிற்பார், அதனால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனைகளும். அப்போ அது முத முதலாக அவரை சந்தித்த போது எடுத்த படம் அது. எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த போது அது அது தூக்க முடியல. அதுக்கு திரையில் என்ன வரவேற்பு இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஒரு கதை இந்த பதிவு வரும்போது எவ்வளவு ஆரவாரம் இருக்குதுன்னு தெரியுது. தேர்தலில் நிற்கிறதா அரசியல்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மக்கள் பிரச்சனைக்கு யார் முதல்ல முன்னு நிற்கிறாங்களோ, குரல் கொடுக்குறானோ, அதுவெல்லாம் அரசியல் தான். நல்லா இருக்கு, அவ்வளோ வெயில் இருக்காது. ஏதுக்கு அதுக்கெல்லாம் போறீ, அவ்வளோ தூரம்லாம் காத்துருங்க, காத்துருங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க, காத்துருங்க. சார், ரெண்டு நாளுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்ல அமீர் சார் சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஓட்டு போட மாட்டாரு, ஆனால் அந்த தவறு செஞ்சிருக்க மாட்டாரு, அவர் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார் சொல்லி. அவனே தான் சொன்னான். கேளுங்க, போன தேர்தல் யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேளுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் எனக்கு போடுவாங்க. இவன் அங்கே தான் போட்டேன்னு தான் சொன்னான். அப்புறம் அவன் அதுதான் அவனை வச்சுட்டு தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான். எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும். அவன் இரையச்சம் கொண்டவன், உண்மையிலேயே நபிகள் வழியில் நடக்கிறவன், அதனால் அதை செய்யவே மாட்டான். மற்றவங்க செய்கிறதுக்கு நாம் எப்படி பொறுத்து இருக்க முடியும்? அதை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என் தம்பி படம் தயாரிச்சிருக்கா,
நீ இந்த காசு எப்படா சம்பாதிச்சான்னு கேட்டுட்டு நாங்க படம் நடிக்கிறது தயாரி ஏதோ துளுக்குன்னு சொன்னாலும் துளுக்கி போடுறேன். முக்கியமா பாடலோட முக்கியமா வந்து இப்போ காரசமா போயிட்டு இருக்கு சார், உங்களுடைய பார்வையில வந்து ஒரு இயக்குனரா நீங்க எப்படி சார் இதை பாக்குறீங்க? இசைத்தமிழ் நீ செய்த அறிஞ்சாதன் என்று இருக்கிற மாதிரி தான். பாடலா இசையனா ரெண்டுமே முக்கியம்தான், ரெண்டுமே முக்கியம்தான். வெறுமனே மெல்லி இசை வரிகள் இல்லாத இசையை நம்ம ரசிச்சிருக்கோம், நம்ம பார்த்தோம். இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையாக படிக்கும் போதும் நம்ம ரசிக்கிறோம். அப்போ ரெண்டுமே ஒன்றே ஒன்று ஏன் பிரிக்கணும்? மொழி உடல்னா இசை வந்து உயிர்னு வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கிறது ஒரு மூச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இதை பிரிச்சுக்கிறோம்? இந்த அப்பைங்க இந்த தகப்பைங்களுக்குள்ளே இருக்கிற மோதல்களை பிள்ளைகளை கொண்டு எடுத்து விடக்கூடாது, இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை, தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. வார்த்தை இளையராஜா கேட்கறதுல இருக்கிற நியாயத்தை புரியணும் முதல்ல. ஒன்று, ஒரு படைப்பாளிங்கிறது வந்து அவருக்குன்னு படைப்பு வேலை அங்கீகாரம் வேணும். இப்போ என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா இந்த படத்தில் இசையமைச்சது பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு, அவர்கிட்ட ஊதியம் வாங்கிட்டாங்க, அதனால் அவருக்கு தான். ஆனால் இப்போ நாங்கள் ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்குறோன்னு வைங்களேன், ஒரு முறை ஒளிபரப்புறதுக்கு தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஆனால் குறைஞ்சது இப்போ குறிப்பாக என் தம்பி படத்தை எடுத்துக்கிறீங்களே, எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பாங்க நீங்கள்? ஆனால் எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க? அப்போ ஒரு முறை ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அந்த உரிமத்தை. அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடியெல்லாம் வானொலியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புனா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ ஒரு படைப்பாளிக்கு அந்த எழுத்தாளருக்கு அந்த இசையமைப்பாளருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு ஒன்று ஒரு விழுக்காட்டு அடிப்பில் வச்சுக்கலாம், 60 தயாரிப்பாளருக்கு, மீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடுற நிறுவனத்துக்கு ஒரு 60, மீதியில் 40 தயாரிப்பாளர் படைப்பாளிகள் அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை. அதை தான் அவர் கேட்குறாரு. அதை நம்ம புரிந்து கொள்கிற விதத்தில் எல்லோரும் தவறு பண்ணிட்டு அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க பாடகர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல, எனக்கு அதில் உரிமை இருக்குது, எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்குறாரு. அதில் அவர் சரிதானே மாற்றம் வருமா சார்? ஜூன் மாற்றம் வராது தம்பி, வர வைக்கும். தானாக எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யதான். தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யலாம்னு நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினது. மாற்றம் வந்து தானாக வராது, மாற்றம் அம்பி சொல்கிறார்ல, உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குன்னு. நான் என்னிலிருந்து தொடங்குறேன், நீங்கள் உங்களிலிருந்து தொடங்குங்க, மண்ணிலிருந்து தானாக தொடங்கும். ஒரு சில மக்கள் வந்து ஹீரோக்களால் தான் மாற்றம் வரும், அந்த ஹீரோ பேரை சொல்லலை, காமனாக சொல்கிறாங்க. நாங்கள் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கும் போது அவர் சொன்னக்கூடிய மீனிங் என்னென்னா, இந்த ஹீரோ நான் சூப்பராக பண்ணுவார்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போனா வந்து அரசியல்வாதிகள் இது பண்ண மாட்டாங்களா? ஹீரோவை நம்பிதான் வந்து தமிழ்நாடே இயங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கடந்த திரைக்கவச்சு நமக்கு திணிக்கப்படுது, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அளவு கடந்த திரைக்கவச்சு நமக்கு இருக்குது. அருகில் இருக்குது கேரளா, இங்கேயே அரசியல் மேற்குவத்தில் எல்லாம் பேசுறது. அமீர் ஆதம் பாபா சீமான்னு ஏன் பார்க்குறீங்க? நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோன்னு பாருங்க, அந்த அதை பாருங்க. அந்த கருத்து ஆக சிறந்ததாக இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறது அப்புறம் விவாதிங்க, அதுதான் சரியா. ப்ரொடியூசர் அடிக்கிற மாற்றம் இல்லை கம்மி தவறு, மாற்றம் நம்ம அறையமே மாற்றம் இல்லை. வார்த்தையில் இருக்கிற மாற்றம் நாளைக்கு வந்து வாழ்க்கையில் வரும், அது வரலாறாக மாறும். தம்பி லாரன்ஸு செய்யும்போது அவருக்கு ஈடுபாடு இருந்தது, சமூக அக்கறை இருந்தது. அதுக்கு நான் எப்போவுமே அவருக்கு வாழ்த்துவேன். மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவதற்கு நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருக்கோம். அவர் நிறைய செய்கிறார், நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறோம். அவர் நிறைய செய்கிறாரு. அப்போ அதை வந்து செய்யும்போது மாற்றம்ங்கிறது இங்கே வெறும் சொல்லல, செயல்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காருன்னு தான். அந்த தம்பி தொடங்கின மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ளே அந்த சிந்தனை வரணும், அவருக்குள்ளே வரணும், அவருக்குள்ளே வரணும். அப்படி வரும்போது நிறைய கேள்விகள் பிறக்கணும். கேள்விகள் பிறக்கும்போது தான் பதில் தேடல் வரும். தேடல் வரும்போது தான் ஒரு தெளிவு வரும். அதாவது கேட்கறதுக்கே அஞ்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம்னா கஷ்டமாயிடும். நேற்று நீட் தேர்வு எழுதியிருக்காங்க, அதுல மாணவர்களுக்கு வந்து அந்த சீரியல் நம்பர்ல குளறுபடி ஏற்பட்டிருக்கதா, பெற்றோர்களும் மாணவர்களும் நேற்று வந்து புகார் கொடுத்துருக்காங்க, எழுதிட்டு வந்தவங்களே இந்த பிரச்சனை இருக்கு. இதுல இருந்து தெரியுதா நீட்டை ஏன் அங்கே வேணாம்னு இருக்கிறோம்ட்டு? நீட்டை ஆதரித்த பெருமக்கள்கிட்ட தான் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கணும். நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்கிறேன்,
போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மாத் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஹெட்ஃபோன் வச்சு எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும். வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க, 50 பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா, தரமான மருத்துவரை உருவாக்குறியா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே. இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள், தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன? ப்ரோமெட்ஸுக்குங்கிற அமெரிக்க நிறுவனத்துக்கு தேவை என்ன இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க? ஏன் அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட ஒரு மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால? வட இந்தியாவில எந்த பெண்ணுக்கு தோடை கழட்டி மூக்கத்தை கழட்டி நீங்க பாத்திருக்கீங்க? ஆனா என் மாநிலத்துல மட்டும்தான் தோடு மூக்கத்தை விட்டு கொண்டு வர முடியும்னு சொல்ற. நீங்க துப்பட்டாவை கழட்டுறீங்க, உள்ளாடை கழட்டுறீங்க, தலைமுடியை விரிச்சு போடுறீங்க, எங்க பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும்? என்ன மனநிலையில நீங்க உள்ள அனுப்புறீங்க? எங்களை என்னுடைய பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு. நான் அதை எந்த செய்திகள்லையும் சொல்லுவேன். நீட் எழுத போனப்ப அவர் போட்டிருந்த புர்காவை கரெக்டாக சொல்லிட்டு உள்ள வர சொன்னாங்க. ஓ, நீட்டே வேணான்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் ஆடை தோடு கழுத்தில் இருக்கிற செயின் இதெல்லாம் வைக்க முடியும்னு சொல்கிறது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா ஒரு அச்சமூட்டி உள்ளே கூட்டி போகிறேன். இப்போ இப்படி ஒரு கேள்வியை எழுப்புவோமே. நீங்கள் நான் நீட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் தேர்ச்சி வென்று வந்துடுறோம் மாணவர்கள். இப்போ இதில் நீங்கள் எப்படி தர வைக்கிறீங்க? 1200க்கு 1199 மதிப்பெண் என் தம்பி வாங்கியிருக்கிறாரு. நான் 800 வாங்கி எல்லையில் தான் தேர்ச்சி விட்டுருக்கேன், பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நீட்டில் தேர்ச்சி விட்டுறேன், இவர் நீட்டில் தோற்றுவார். அப்போ இவர் தகுதியற்ற மாணவருன்றீங்க, மருத்துவம் பிடிக்கும். இப்போ நீங்கள் இந்த +2 மதிப்பெண் இருக்கப்போ அப்போ தூக்கி நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க. எதுக்கு +2 மதிப்பெண் இருக்கு? அது தேவையில்லை. அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தால் எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவரா? இல்லை, பழைய பேராசிரியர். பாடத்திட்டத்தில் ஏதாவது மாற்றுதல் இருக்கா? இல்லை, அதே பழைய சிலபஸ் தான். அப்போ அதே பேராசிரியர், அதே பாடத்திட்டம். அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்க வரும்? தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவேன்? வீட்டையே தனியார் மூலம் நடத்துகிறாங்க, அதை யாராவது கேட்குறீங்களா? அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது? தனியார் ஏன் நடத்துது? அந்த பரீட்சை நடத்துறதும் அமெரிக்க நிறுவனம், கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம். அது கேட்கணுங்களா? நீ நீ இப்போ பயன்படுத்துகிற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனும் ஜப்பானில் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் இருக்குங்கிற தனியார் நிறுவனம். யார் அதை சொல்லுங்கள்? நீங்கள் எது ஒன்று நீங்கள் செய்கிறீங்க, தேர்தலை நீங்கள் நடத்துவீங்க, அந்த எந்திரத்தை அவன் தயாரித்து உங்களுக்கு கொடுப்பான். நீங்களே பார்க்குறீங்க, ஒரு வலையொடியில் வருது, பெட்டியை திறந்து ஓட்டப்புறம் எடுத்து எடுத்து பைக்கில் ஓட்டி போயிட்டு இருக்காங்க. கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவரு. ஆனாலும் மதிப்புக்குரிய ஏடிஜிபி ஆர்என் அவர்களையோ அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சு பேசிடக்கூடாது, அதை தவிர்த்துக்கலாம் தம்பி. அதுக்காக அவர் மேல கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது? இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா? தென்னால் கஞ்சா இருந்ததை திடீர்னு வந்துருச்சா அவர்கிட்ட? அந்த அளவு அதிகமாக சொல்கிறாங்க சார். முதல்ல 400 கிராம், நாங்கள் இப்போ 3 கிலோ 3 கிலோ 30 கிலோ வரைக்கும் கூட வர வியாபாரம் சரியா இருக்கு. சவுக்கு சங்கருங்கிறத கஞ்சா சங்கர் ஆகிறதுக்கு வேலை நடத்துவாங்க. அதெல்லாம் இல்லை, சிறைக்கில் வச்சு அடிக்கிறது தாக்குறதுல அதெல்லாம் ரொம்ப குடிஞ்சு இல்லை. அந்த ஆக்சிடென்ட் கூட்டு வரும்போது. ஆமாம், இல்லை ராகுல் காந்தி ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அபிபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுங்க. வெளியில் போய் பேசாமல் இருக்கணும், பேசக்கூடாது அப்படின்னு அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது. இல்லாமல் இந்திய பிரதமர் போலவே தமிழக முதல்வரும் செய்தியாளர்களை சந்திக்காமலே இருக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னு தான் பார்க்குறேன். நீங்கள் என்ன கேள்வி, நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம்ல. நீங்கள் எழுப்புகிற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா? அப்புறம் எப்படி சந்திப்பாங்க? 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு சாதனையை கூட சொல்லி, ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத பிரதமர் எப்படி பிரசம் மீட் பண்ணுவார்? எப்படி மீட் பண்ணுவார் சொல்லுங்கள். பணம் செல்லாதுன்னு நீங்கள் அதுக்கு நீங்கள் சொன்ன காரணங்களில் ஏதாவது நடந்திருக்கா? பயங்கரவாதம் ஒழிஞ்சிருச்சு, நீங்கள் அப்புறத்துக்கு என்ன ரைடு விடுறீங்க? கருப்பு பணம் ஒழிஞ்சிருவீங்க, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரைடு, இடி ரைடுலாம் ஏன் வருது? ஏன் வருது? எல்லாமே ஃபால்ஸ் கோட், எல்லாமே பொய். பிளாக் மணி, நீங்களே 6,250 கோடி நீங்கள் எல்லா எங்கெங்கே இடி ரைடு விட்டீங்களோ அந்த நிறுவனத்துக்கிட்டலாம் காசு வாங்கிட்டு இருக்கீங்க. அப்புறம்
ராகுல் காந்தி பிரதமராக வர வந்து பாகிஸ்தான் வந்து விரும்புகிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க மாதிரி பிரதமர் மோடி குற்றச்சாட்டு இருக்கிறார். அதே மாதிரி பிரச்சாரத்தில் பிரதமர் மோடியோடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கேட்கறதே இல்லை, எனக்கு புரியறதும் இல்லை. ஒரு தடவை புரிஞ்சுது, வரப்புயாரா நீர் உயாரா அப்படின்னா அதோட முடிச்சுட்டேன் நான். எனக்கு என்ன புரிய அவர் பேசுறது? ஆ, ஜெபன் ஆ, 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 ஆ,